ரேசர் வரணும்னு ஒரு கனவு மட்டும் இருக்குல்ல, பைக் லாங் டிரைவ் போகணும்லாம் கனவு இருக்குல்ல, அப்புறம் பைக் ஓட்ட கற்றுக்க மாட்டீங்களா? கமான் ஆ புஷ்க்கு கடைசி வரைக்கும் இவங்களே எங்க கூட உட்காந்துருவாங்க. எனக்கு நீங்கள் ஓட்டி நாங்கள் என்னைக்கு பின்னாடி வர்றதான். ஒன் ஃபிங்கர் இன் தி பிரேக். ஓகே, நேற்று நீ வச்ச ஐஸுக்கே எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, கம்முனர் இன்னைக்கு ஐஸ் வேண்டாம். நீ ஒன் டூ த்ரீன்னு ஒன்று விட்டுரு. போச்சு ஏய் ராஜு பாய், டூ ஃபிங்கர் இன் தி கிளச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமானிட்டி பிஜிஎம் போடுவோம். ஆமாம் ப்ரோ, இந்த வண்டியில் ஆர்ன் காமெடி இருந்துச்சு, புது வகையான ஆர்ன் ப்ரோ. இது எவ்வளோ மைலேஜ் வருது? சிவா வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ண. ஆக்சுவலாக நான் இந்தமாரி பைக்கு ஒரு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்தமாரி கலெக்ஷனில் இது வந்து எல்லோ கலரில் ரேப் பண்ணணும். சிவாவுக்கு வந்துட்டு டைட்லி ஒரு அக்கு தான் போதும். ஃப்ரீயா இருக்கு, எந்த வண்டி எந்த கீன்னு தெரியாது. சாவி வர மாட்டேங்குது. ஏய் சிவா, சாவி வெளியே வர மாட்டேங்குதியா? ஆ வந்துருச்சு. இரு இரு, தண்ணி எது தொடறாங்களோ. ஆமா, இங்கே அப்படியா? ரேசர் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ வண்டி ஓட்ட கற்றுக்கணும். அதனால வந்துட்டு இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இடி, ஏதோ ஒன்று தொட்டு தான் ஆகணும். தொட்டுறத வெள்ள வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப பயங்கரமான வண்டி. ஆபத்துலாம் பர்பிள் வண்டி தான் நீ ஓட்டி கத்துக்க போற. இந்த வெள்ள வண்டி வரும்னு நினைச்சேன், வெள்ள வண்டி இல்ல. சிவா நீ தப்பிச்சுட்டு. சிவா கங்கராச்சுலேஷன், நீ வந்துட்டு எதிர்பார்க்கல, உன் வண்டி தப்பிச்சிருச்சு. எங்க இங்க வந்து எட்டி பாக்குற? ஐயோ ஸ்கூட்டி, ஏய் ஸ்கூட்டி ஆன்ல இருக்குதே, இவளுக்கு தெரியாது தெரியுமா? இவளுக்கு இன்னைக்கு வந்து நம்ம மிஸ்ஸஸ் எச்ஆருக்கு வந்துட்டு வண்டி சொல்லி கத்து கொடுக்க போறோம். பாமா வந்து சாயப்படு. ஏய் நான் வந்துட்டு டீசெண்டாக கேட்டேன், டிரைவிங் கிளாஸ் சேர்த்து விடுறேன், கற்றுக்கிறேன்னு கேட்டதுக்கு இல்லை நான் உங்கள்கிட்ட தான் கற்றுப்பேன். இருந்தாலும் உன்னோட இது நான் பாராட்டுறேன், நீ ஒரு ரேஸ் விட்டு கற்றுக்கணும்னு நீ முடிவு எடுத்துருக்கு. இது நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன், நீ ஹெல்மெட் போட்டுக்கோ. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இருக்கு, ஹெல்மெட் போடு. இனிலாம் நீ தான் இங்கே பாடுறா, லைசன்ஸ் தர மாட்டேன் பார்த்துக்கோ. அப்புறம் உனக்கு கழட்டிட்டு நாங்கள் மட்டும் லடாக் போயிடும், நாங்கள் மட்டும் லடாக் போவா? மாமா மாதிரி ரகடா பேசு. ஏய் வண்டி ஓட், எங்கள் மாமா மாதிரி ரெண்டு அட்டி போட்டேன்னா அவ்வளோதான். தெரிஞ்சிருச்சா? உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அண்ணா வண்டி கீழே போட்டா அண்ணா மனசுல கஷ்டப்படுமோ நீ நினைக்கிற? கீழே போட்டா நமக்கு செலவிச்சிட்டே இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். இப்ப புரியுதா? நீ எனக்கு செலவு வச்சிருவியோன்னு கோசம் தான் வண்டி ஓட்டாம இருக்கா. வண்டி வந்தா உனக்கு கஷ்டம்லாம் இல்ல. வண்டி ஃபர்ஸ்ட் நீ வண்டி வந்துட்டு கத்துக்கணும்னா வண்டி தள்ள தெரியணும். சரியா? வண்டி வந்து ஆன் பண்ணு, சாரி போட்டு ஆன் பண்ணு. எல்லாம் கோ டு கிளாஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வண்டி தள்ள கத்துக்கணும். என்ன பண்ற? 10 ரவுண்ட் இப்படி தள்ளிட்டு போற, இப்படி தள்ளிட்டு வரேன். ஓகே, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். கீழே போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வண்டி அடிபடாது. அடிபட்டாலும் என் மனசை வலிக்காது. ஓகே, எங்க டாடி உள்ளியாக்குறாரு. புசுக்கு கடைசி வரைக்கும் இவங்களே எங்க கூட உட்காந்துருவாங்க. என்னைக்கு நீங்க ஓட்டி நாங்க என்னைக்கு பின்னாடி வர்றதா? வண்டி கீழே உழுவாது. இங்க பேர் ஃப்ரண்ட் பிரேக் அடி, வண்டி தள்ள மோரு. ஓகே, ஏய் இங்கடி போயிட்டாவ. ஒன் ஃபிங்கர் இன் தி பிரேக். ஓகே, இப்படி வச்சுன்னா இப்படி நிற்கும். ஓகே, வேறு இப்படி சைன் போ. இங்கடி போயிட்டா. ஏய் முன்னாடி வாடி, உங்களுக்கு சொல்லித்தரத்துல இங்கே பாரு, போயிட்டு இருக்க மாதிரி வண்டி எடுத்துனா தான் பாரு. ஒன் கை முன்னாடி வச்சுன்னா இப்படி நிற்கும். ஓகே, இப்போ தள்ளு, அடுத்து நீ தான் இப்போ யூ டர்ன் போடுற. ஏய் பைக் ஓனர், நானே வந்துட்டு வருத்தப்படல, நீ என்ன வருத்தப்படுற? ஏய் ஜோபி போ. எஸ் கமான், நேத்து நீ வச்ச ஐஸுக்கே எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, கம்முனர் இன்னைக்கு ஐஸ் வேண்டாம். கடவுள் எங்கன்னு கேட்டா முன்னாடி நிக்கிறாரு. ஏய் கமான் தள்ளு. ஏய் நோ ஹெல்ப்,
கை மட்டும் தான் வச்சிருக்கேன். அது விழுந்தா உழுவட்டும் போ, விழுந்தா உழுவட்டும். ஏன் நீ ஏன் ஃபீல் பண்ற? ஆமா கீழே விழுந்தா தான் கத்துக்க முடியும். சொல்லுவோம், ஐயோ நான் ஒரு பைத்தியக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு என் படுற பாடு இருக்கே அப்படின்ட்டு. இன்னும் உனக்கு ஸ்டாமினா பத்தல, என்ன பண்ற? வண்டி கீழே டைம் போட்டுட்டு இப்ப சொல்லு, எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பாண்ட சொல்ற, எங்க அப்பாட்ட சொல்றேன்னுக்குற. ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இவளுக்கு வந்து ஆக்சுவலா ஹியூமன் பவர் இல்ல, பேர் என்னது, அயன் பவர் இல்ல. வண்டி கீழே போட்டு தூக்கணும். ஓகே, வண்டி யூட்டன் போடு, நடு ரோட்ல போட்டு தூக்கலாம். கமான், நல்லா வேலை நல்லா வேலை. ஒரு கை ஃப்ரண்ட் முன்னாடி வச்சுக்கோ, ஒரு விரல் மட்டும். இப்போ ஸ்டேரிங் வளைச்சு பின்னாடி வா. ஆ குட், ஸ்டேரிங்லாம் வளைக்க கத்துக்கிட்டா பாரு சாபா. ஏய் நீ கை விடு. நான் கை விட்டா ஏய் வண்டிலாம் எதுவும் ஆகாது. ஆ ரிவர்ஸ் வா, ரிவர்ஸ் வா. ஸ்டேரிங் வளைச்சுக்கோ அந்த பக்கம். ஆ ஊம் பக்கம் வளைச்சுக்கோ, ஊம் பக்கம் அழுத்தி. ஆ கமான், ஸ்கூட்டி தான் ஃபர்ஸ்ட் கத்து கொடுப்பாங்க, நீங்க என்ன அவ்வளவு பெருசு குடுக்குறீங்க? கமான் கமான், புஷ் புஷ். நீ தானே புஷ்ன்ன? நீ பேர் லடாக் போறதுல நீ பைக் ஓட்ட கத்துக்கணும். அவளுக்குதான் கால் எட்டாது, குட்டை கத்திரிக்காவ மாம்பழம் தான் முந்திச்சு முன்னாடி. இப்ப வந்துட்டு வண்டி கீழே போட்டு தூக்குறோம். செகண்ட் ஸ்டெப் வேகமா போ, வேகமா போய் கையிடு. அதெல்லாம் பிரேக் வந்துட்டு சடக்குன்னு அழுத்தக்கூடாது, மெதுவாக தான் அழுத்தணும். ஓகே ப்ரோ, நீ கவலைப்படாத, பிரியா கீழே போடுவா. ப்ரோ இரு ப்ரோ, வண்டி தூக்குவாவ. ஆ கீழே போட்டு தூக்கு. ஏ ஆமாப்பா, கீழே இருந்து தூக்குவாங்கல்ல. ஏய் தங்கத்தை கீழே போடலடா, அன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம. லடாக்ல வண்டி கீழே விழுந்தா என்ன பண்றது? ஏய் இவனை இவனை கூட்டு, இவனை தூக்கு. வண்டி போனா போட்டு வேற வண்டி வாங்கிக்கலாம். என்ன பண்ணா, இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கி வண்டி எக்கி ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஊனிக்கணும். இந்த பக்கம் கால் எட்டலினா இப்படி வச்சு இப்படி ஏறி இப்படி உட்காந்திக்கோ. கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் இறங்கி உட்காந்திக்கோ. அதுக்கு தான் இந்த பக்கம் ஊனிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தா கீழே விழுந்துருவா. கால் இப்படி வச்சுட்டு இருந்தா விழுந்துருவா. இப்படி வச்சா உழுவ மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணா, இப்படி இறங்கி உட்காரணும். நீ சென்டர்லயே உட்காரக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஊனிக்கணும். அதுக்கு ஸ்டாமினா உனக்கு நிறைய வேணும். நீ திங்கிற அரைட்லேயே எங்க உனக்கு ஸ்டாமினா இருக்க போகுது? ஓகே புரிஞ்சுதா? ஆமாம்ப்பா, எம்பிக்கு எம்ஆர்னு போட்டு வச்சிருக்க. நீ என்னையா இது, நீ எம்பிக்கு அப்படி ஒட்டி வச்சிருக்க போயாண்டா. ஆ ஏறுப்பா, என்ன உங்க குட்டி மாமனார் பாத்துட்டு போறாரே. ம், இந்த பக்கம் இறங்கு. ஆ நான் சொன்ன மாதிரி இறங்கி உட்காரு. ஏய் நீ பேலன்ஸ் கொடுக்காது, அப்புறம் கத்துக்க மாட்டான். ஆ ஊனு, நல்லா ஊனிக்கோ. கால் கொஞ்சம் அகலமா, ரொம்ப கிட்ட வச்சுன்னா இதாகும். எந்த பக்கம் பேலன்ஸ் கீழே இறங்குதோ அந்த பக்கம் வந்துட்டு வண்டிதா. ஆமாம், பேலன்ஸ் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட கட்டணும். எடுத்தனே வண்டி துருங்கலாம் ஓட்ட முடியாது. எடுத்துட்டீங்களா? ஸ்டாண்ட் எடுத்துட்டியா? ஏய் அவளே எடுக்கட்டும். ஏய் உன் வண்டியே, நீ ஏன் இப்படி பண்ணுற? இப்போ இந்த பக்கம் நான் வந்துக்கார், அதேமாரி இந்த பக்கம் ஊன்றதுக்கு. ஆ இங்கே இங்கே விட்ட விட்ற. ஏய் வண்டி கால் நல்லா ஊனணும். சரியா அக்கா சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துருவா அக்கா டயர்ட் ஆயிட்டாங்க. சேர்த்து விட்டா தூக்கு ப்ரோ,
ஸ்டாண்ட் போடு. இதுக்கு தான் புடிச்சிட்டேன். 1 2 3 ஓ சட் ஏமா 23 அவனை விட சொன்ன உன்னை விட சொன்னா. சரி யாரும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். மூஞ்சில ஒரு மரண பயம் தெரியுது எனக்கு. சாவி குடு, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உயிரும் நடுங்குதா? உங்க அப்பா ஸ்கூட்டி ஓட்டுறியா? அது பெப்ப, அதெல்லாம் ஸ்கூட்டியே கிடையாது உங்க அப்பா வச்சுக்கிறது. கம்மன் இந்தா. ஆமா, இவளுக்கு அது ஸ்டார்ட் பண்ண வண்டியே தெரியாது. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு. அட்டாக் போறதுக்காக வண்டி ஓட்ட பழகலன்னு வச்சுக்கோ. அட்லீஸ்ட் சைக்கிள் ஆச்சு ஓட்ட பழகடி. சைக்கிள் எடுத்துட்டு இதுதான் வண்டி ஓட்ட தெரிஞ்ச பிள்ளைங்களை பார்த்து கல்யாணம் பண்ணணும் எங்க அம்மாட்ட அப்படியே சொன்னேன். என் கரகம் இவள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் நானு. அதான் நீ இருக்க சொல்லிக்கா. இது ஒண்ணுதான் என் கழுத்துல மாட்டல, அதுவும் மாட்டேன். ஏ டிஏ வச்சு எடுத்துடா. சாண்டி வந்து ஒரு வண்டி கீழே ஒரு தப்பிட்டு தப்பிச்சிட்ட. இப்போ வந்து டிஓ சாண்டியோட வண்டியை தள்ளி போறோம். இன்னைக்கு சாண்டி வண்டி வந்துட்டு மறுகையா அடிக்க போலாம். ஃபிஃப்ட் தான் அவளுக்கு வந்துட்டு வண்டி வந்து பேலன்சிங்னு கத்துக்கல. ஸோ எடுத்தோடனே வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது தப்பான இது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வண்டி பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அப்புறம் தான் வந்துட்டு டே இந்த இதுதான் வேண்டான்னுங்கிறது. அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல, சாண்டி வண்டி போட்டு கற்றுக்கிட்டு இது வரைக்கும் நான் வந்து ஆர்சியும் ஜெரி வந்து கொடுக்கல. ஏன்னா பாவம் நம்ம வண்டி வலிக்கும். அதனால தான் 390 கொடுத்தேன். இருந்தாலும் 390 தப்பிச்சிருச்சு. ப்ரோ 390 தப்பிச்சதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஆனால் டியோ தப்பிக்க விட மாட்டேன். அவன் நினைச்சதுனால தான் அவ தான் ஸ்கூட்டி ஓட்டுறேன் கேட்டா. இப்போ வந்து எப்படினாலும் நிறுத்தி பழகு. கமான் ஸ்கூட்டி ஓட்டி பழகலையா? பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே ஏறி இருப்போம் ஸ்கூட்டி. ஐயோ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஏய் என் மேலே கீழே ஏறி ஆ ஏறு. ஏய் இதெல்லாம் நல்லா தள்ளுறா பாரு. தள்ளுங்க. அதான் 80 degree கார் நீங்க. தள்ளுங்க. அண்ணி ஏறி உட்காந்து பேலன்ஸ் பண்ணுங்க. ஏறி உட்காந்து பேலன்ஸ் பண்ணுங்க. வண்டி சொல்லி தர போறேன். எப்படி இருக்கேன் காமெடி? இருங்க இருங்க. ஏய் கிரின்ஜின்ற போறாங்க. கமான் 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 பாரு, நான் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். இது ஓட்டாதான் உனக்கு லைசன்ஸ். இதுனா என்னத்துக்கு கொண்டு போய் செவுத்துல சொருவு இருக்கா? சொருவு போ. ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஸ்டார்ட் பண்ணு. தெரியுது பிரேக் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணு. கீழே கீழே அழுத்துங்க. பிரேக் பிடிக்கும். ஓகே கமான் முருகே. ஏய் முருகு நீ ஏய் எட்டி வாங்குற. இருங்க எனக்கு முன்னாடி இருந்து கேட்ச் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன் டி வண்டி. ஏய் என்னத்த வண்டியை பிடிங்க. ஏய் நானாக இங்கே வேறு ஆடாதீங்க. டூ டூ ஃபிங்கர் இன் தி பிரேக். ஓகே அது கிளச் இல்லையா? அது இது பிரேக்கு. வேறு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடு சரியா? ஃபுல் எந்த பயத்துலையும் ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்கு. கமான் இந்த டைம்லேயே ஐஸ் வச்சுட்ருக்கா பாரு. வண்டி கம்முனரு சரி ஹார்ட்ரேசர் உயிரோடு இருந்தேன்னா அந்த வீடியோ போடுவேன். போத்துறாடே.